ஒரு பிஸ்கெட்டுக்காக ஒரு கம்பெனி 100,000 ரூபாய் அபராதமா பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, 2021 ஒரு நபர் வந்து ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு ஃபீட் பண்றதுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில பிஸ்கெட் வாங்கியிருக்காரு. அந்த பிஸ்கெட்டோட கவர்ல 16 பிஸ்கெட் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது 15 பிஸ்கெட் தான் இருந்திருக்கு. உடனே லோக்கல் ஷாப்ல போய் கேட்கிறாரு, அந்த கடைக்காரர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்ததா ஐடிசி நிறுவனம் கிட்ட விளக்கமும் கேட்டிருக்காரு. ஐடிசி கொடுத்த விளக்கம் இவருக்கு வந்து ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்ல அப்படிங்கிற காரணத்தினால திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய கன்சூமர் கோர்ட்ல வழக்கும் தொடர்றாரு. இதற்கான தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி ஐடிசி தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னா, கவுண்டர் நாங்க பாக்குறது இல்ல, அந்த பாக்கெட்டினுடைய வெயிட்ட தான் பாக்குறோம். அந்த வகையில 76 கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டும் போட்டு பார்க்கும்போது 74 கிராம் தான் இருந்திருக்கு. உடனே கன்சூமர் கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, இதற்கு காம்பன்சேஷனாக ஐடிசி நிறுவனம் அந்த குறிப்பிடத்தக்க நபருக்கு 100,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.